கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான அறிவிப்பை உங்கள் மத்தியில் சொல்வதற்காக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து கர்த்தர் சில பாடல்களை ஏற்றி பாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் என்னை பலப்படுத்தினார். ஆகவே இந்த பாடல்கள் நிறைய பாடல்களை ஏற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆல்பம் நேமாக நீங்கள் பார்த்தபடியே சங்கீதக்காரன் என்ற பெயர் இருக்கும். ஏன் சங்கீதக்காரன் என்று சொன்னால், ஏதோ ஒரு பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல. வேதத்தில் தாவீது என்று சொன்னாலே எல்லாரும் அழைக்கக்கூடிய ஒன்று சங்கீதக்காரனாகி தாவீது. ஏன் தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, தான் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனை துதிப்பதற்காக ஆயத்தமாக இருந்தான். கையில் என்ன இசைக்கருவி இருக்குதோ, எந்த சூழ்நிலையில் இருந்ததோ, தேவனை துதிப்பதற்கும் பாடுவதற்கும் அவன் தன்னை அர்ப்பணித்து பழகி கொண்டான். அதன்படியே நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டு, ஆனாலும் சூழ்நிலைகள் மற்ற காரணத்தை நிமித்தமாக நாளை தினம் கர்த்தர் சித்தமானால் நாளை மாலை 5 மணி அளவில் நான் ஏற்றின ஒரு பாடலை வெளியிடலாம் என்று சொல்லி கர்த்தர் உற்சாகப்படுத்தபடினால் அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம் என்ற வசனத்தின்படி சாதாரணமாக கீபோர்டில் ரெக்கார்ட் பண்ணதும், ஐரிக் என்ற டிவைஸை வச்சு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணதும், ஆண்ட்ராய்ட் ஃபோனை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுமான ஒரு பாடலை நாளை தினம் வெளியிடலாம் என்று சொல்லி என்னும் கர்த்தர் கொடுத்தார். ஆகவே சாதாரணமாக இந்த பாடலை ரெடி பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே நாளை தினம் நீங்கள் அதை கேட்டு பயனடையும்படிக்கு அனைவருக்கு அதை ஷேர் செய்யும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேசத்தை குறித்ததான ஒரு பாடல், தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக சபைக்காக கர்த்தர் பேசுகிற பாடலாக தேற்றுகிற பாடலாக அது இருக்கும். அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக நேர்த்தியாய் சில ஏற்பாடுகளை செய்து மற்ற பாடல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளியிட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே சங்கீதக்காரன் ஆல்பத்துக்கு உங்களுடைய ஆதரவை காண்பியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், அனைவருக்கு இதை தெரியப்படுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.